ஸோ கதி பற்றியான விளக்க உரையில் நம்ம இப்போ இரண்டாவது பாகம் பார்க்க போகிறோம். சந்திரன் கதி என்றால் சந்திரன் கதி என்றால் என்ன? சந்திரன் கதி என்பது யோகிகளுக்கு உண்டான கதியாகும். அப்படி என்றால் சூரியன் கதி யோகிகளுக்கு உண்டான கதி இல்லையா என்ற கேள்வி எழலாம். நிச்சயமாக இல்லை என்பது எங்களின் பொருள். ஆனாலும் சூரியன் கதியை வைத்து யோக நிலைக்குள் நாம் நுழையலாம், அது ஐயமேதும் இல்லை. ஆனாலும் சூரியன் கதியை யார் ஒருவன் சந்திரன் கதியாக மாற்றக்கூடிய ரகசியத்தை தெரிந்திருக்கின்றானோ அவனே நாம் யோகி என்று அழைக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் சித்த வித்தை அபியாசிகள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு சூரியன் கதியை சந்திரன் கதியாக மாற்றுவது என்று, அல்லது சந்திரன் கதி என்றால் என்னவென்று நாம் இப்பொழுது பார்ப்போம். சந்திரன் கதி என்பது, சந்திரன் கதி என்றால் என்ன என்று நாம் பார்த்தோமேயானால், அந்த சந்திரன் என்பது எங்கே இருக்கின்றது என்றால் நம்மளுடைய மூக்கு துவாரம் என்று கூறுவோம் அல்லவா, அந்த இடத்தில் இருக்கின்றது என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சூரியன் கதி எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், நம்முடைய அண்ணாக்கு பகுதியில் ஒரு துவாரம் வருகின்றது அல்லவா, அந்த துவாரம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கு பலரால் தவறாக சுட்டி காட்டப்பட்டு வருகின்றது. உதாரணமாக இப்பொழுது சந்திரன் கதியை ஒரு சிறிய விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். உதாரணமாக இந்த மண் இருக்கின்றது, இந்த மண்ணில் உயிர் இருக்கின்றது என்று நாம் கூறுகிறோம் அல்லவா, அதனால்தான் இவ்வளவு மரங்கள் வளர்ந்திருக்கின்றது, மரங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது அல்லவா. அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மரங்கள் செய்யக்கூடிய அபியாசம் சந்திரன் கதியாகும். ஒவ்வொரு மரமும் ஏன் நாம் உட்கொள்ளக்கூடிய அரிசி கோதுமை முதற்கொண்டு செய்கின்ற ஒரு கதி என்னவென்றால் சந்திரன் கதி என்று பொருள். அந்த சந்திரன் கதி எவ்வாறு நடக்கின்றது என்று மேலோட்டமாக நாம் கூற வேண்டுமென்றால், முதலில் சந்திரன் எவ்வாறு இயங்குகின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் எங்கே இயங்குகின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ற மனித ரீதியாக நாம் பார்த்தோமேயானால், சந்திரன் இயங்குகின்றது என்பது சூஷ்மாதாரம் என்று நாம் கூறுகிறோம் அல்லவா, அதில் குறிப்பாக சுவாதிட்டானம் என்று கூறுவோம் அல்லவா, அந்த இடத்தில்தான் சந்திரன் இயங்கி கொண்டிருக்கின்றார். அது சுவாதிட்டானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதி இயற்கையாகவே என்றால் சந்திரன் கதி என்று பொருள். அங்கே இருக்கக்கூடிய சந்திரன் கதி எவ்வாறு உற்பத்தியானது அல்லது எவ்வாறு உருவானது என்று நாம் யோசித்து பார்த்தோமே ஆனால், சற்று சுவாதிட்டானம் என்றால் என்னவென்று நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஆணாகட்டும் அல்லது பெண்ணாகட்டும், அந்த இடத்தில் அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நாதம் மற்றும் விந்து உற்பத்தியாகக்கூடிய கருவிகளின் தொடர்பு இருக்கின்றது. அந்த கருவிகளின் தொடர்பு எங்கிருந்து கிடைக்கின்றது என்றால், சந்திரன் மண்டலம் இருக்கின்றதல்லவா புறத்தில், அங்கிருந்து கிடைக்கின்றது. எனவே அந்த சந்திரன் மண்டலத்துடன் சுவாதிட்டானம் எவ்வாறு இணைகின்றது என்பதை பலர் அதிநுட்பமாக யோசிக்காமல் இருக்கின்றார்கள். அது எவ்வாறு இணைகின்றது என்று நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால், நம்மளுடைய மூக்கு துவாரம் இருக்கின்றதல்லவா, அந்த துவாரம் வழியாக சந்திரன் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஜோதி ஒளி மின்காந்த அலைகள் ஊடுருவி நமது சுவாதிட்டானத்தில் சந்திரன் கதியை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் என்று கூறக்கூடிய ஆதி நாதவாளையும் ஆதிநாதம் விந்துவும் பீடமும் அங்கே இருக்கின்றது. அந்த பீடத்தின் அமர்ந்து சந்திரன் கதியை எப்பொழுதுமே இயக்கி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இயக்கினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதுதான் உண்மை. எனவே சந்திரன் கதி அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றதல்லவா, அதே சந்திரன் கதியை சுவாதிட்டானத்திலிருந்து மூலாதாரத்துக்கு நாம் அனுப்ப வேண்டும். அது எவ்வாறு என்று மேலோட்டமாக கூற வேண்டும் என்றால், சுவாதிட்டானம் என்று கூறும் பொழுது நம் என்ற அந்த ஆதாரத்தின் பீட அக்ஷரத்தை நாம் பார்க்கின்றோம் அல்லவா, அந்த நம் என்ற அந்த அக்ஷரத்தை மூலாதாரத்தின் பீட அக்ஷரமான ரம், நம் ரம் என்று கூறுகிறோம் அல்லவா, நம் ரம் என்று உச்சரிக்கும் பொழுதே சந்திரன் கதியானது சுவாதிட்டானத்திலிருந்து மூலாதாரத்துக்கு வந்து விடுகின்றது. அல்லது வாசியில் இதை செய்ய வேண்டும் என்றால், முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ரம் என்று உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடும் பொழுது, நம் என்று நாம் வெளியே விடும் பொழுது, அல்லது வாசியை உள்ளே இழுக்கும் பொழுது நம் என்று மனதில் நினைத்து கொண்டே ஒரு முறை அல்லது இரண்டு முறை நன்றாக உள்ளே வாசியில் உள்ளே இழுத்து
அதன் பின்னர் ரம் என்று வாசியில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை உள்ளே இழுத்து விடும் பொழுது என்ன ஆகும் என்றால் சந்திரன் கதியானது மூலாதாரத்துக்கு சென்றுவிடும். அல்லது நாங்கள் உங்களுக்கு கூறியதை போல் எளிமையான முறையில் ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்றால் முதலில் ரம் என்ற அந்த அக்ஷரத்தை அக்ஷரப்பீடத்தை நாம் மனதில் நினைத்து வாசியின் மூலமாக உள்ளே இழுத்து அதன் பின்னர் நம் என்று வாசியின் மூலமாக வெளியே விடும்போது மூலாதாரத்தில் சந்திரன் கதி உண்டாகிவிடும். யார் ஒருவர் மூலாதாரத்தில் சந்திரன் கதியை உண்டாக்குகின்றார்களோ அவர்களை நாம் யோகி என்று கூறுவோம், அல்லது யோகியின் ஆரம்ப நிலை என்று கூறுவோம், அல்லது யோக மார்க்கத்தின் ஆரம்ப நிலை என்று கூறுவோம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்பட ஆரம்பிக்கும். இதுவே சந்திரன் கதியின் ரகசியமும் ஆகும். ஆரோக்கியம் வேண்டும் என்று எண்ணுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆதி நாதம் வாழையை மூலாதாரத்தில் நாம் உண்டாக்கி பழக வேண்டும். அதேபோல் ஆதி விந்து வாழையை மூலாதாரத்தில் நாம் உண்டாக்கி பழக வேண்டும். இதுவே சந்திரன் கதியின் ரகசியமும் ஆகும். மீண்டும் கூறுகிறோம், வாசியின் மூலமாக ரம் என்று உள்ளே இழுத்து வாசியின் மூலமாக நம் என்று நாம் வெளியே விட்டால் மூலாதாரத்தில் சந்திரன் கதியானது நடைபெற ஆரம்பிக்கும். சரி, சந்திரன் கலை என்றால் என்ன? சந்திரன் கலையின் உபதேசத்தை இப்பொழுது நாம் மேலோட்டமாக பார்க்க போகிறோம். சந்திரன் கலை என்பது ஒரு மனிதனுக்கு எப்பொழுது நடைபெறுகின்றது என்றால் அவனுடைய ஜென்ம நட்சத்திர தினம் என்று கூறுகிறோம் அல்லவா, அன்று மட்டும் அவனுக்கு நடைபெறும். மற்ற நாட்களில் நடைபெறுமா என்றால் பெரும்பாலானவர்களுக்கு நடைபெறாது. அப்படியும் மீறி யாராவது ஒருவருக்கு நடைபெறும் என்றால் அது பிரம்ம நாளிகையில் நடக்கும். பிரம்ம நாளிகையில் ஏதோ ஒரு ஆலயத்திற்குள் செல்லும் பொழுதோ அல்லது மலைகளுக்கு புனித மலைகளுக்கு செல்லும் பொழுதோ நடைபெறும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் இதை பற்றியான அதிநுட்ப விளக்கங்களும் இருக்கின்றன. இது நாணம் சார்ந்த விளக்கங்கள் என்பதால் இத்துடன் முடிக்கிறோம்.